ஹலோ நண்பா, உங்களுக்காக ஜோவின் வந்திருக்கேன். இன்றைக்கி நான் நம்ம வரைய போகிறோம்னா நம்ம அப்படியே வரையலாம் போகிறோம் காய்ஸ். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச ட்ராயிங் டிப்ஸ் இல்லைன்னா சரி ட்ராயிங் பேசிக்ஸ் லைன்ஸை பற்றி பார்க்க போகிறோம் காய்ஸ். ஓகேவா காய்ஸ்? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்குள்ள பார்த்துக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பெல் பட்டன் அழுத்துங்க. அடுத்த வீடியோ என்ன போகிறது கமெண்டில் தெரிவிங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் காய்ஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இவன் என்ன பேப்பர் வச்சுருக்கானு பார்க்காதீங்க. இன்றைக்கி நான் வந்து என்னோடய ட்ராயிங்ஸ் இருக்குல்ல சரி லைன்ஸு எப்படிலாம் 6 லைன்ஸ் இருக்குது காய்ஸ், அதுதான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். என்னென்ன லைன்ஸுன்னு பார்க்கலாம். ஓகேவா காய்ஸ்? நாங்கள் எடுத்து பார்க்கலாம். முதல் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் காய்ஸ். நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இவங்க அது மாதிரி உங்களோட டைட் ட்ராயிங் லைன்ஸ் ஓகேவா? பேசிக்ஸ் லைன்ஸா சரி லைன்ஸ் கைஸ் நல்லா கைஸ் பாருங்க கைஸ் எழுதியிருக்கோம். சரிங்க வாங்க கைஸ் வீடியோ கொடுப்போம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்? ஸ்ட்ரெயிட் லைன் காய்ஸ். STOIGHT ஸ்ட்ரைட் லைன் காய்ஸ், ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். இதுலேயே 2 டைப்ஸ் இருக்குது காய்ஸ். ஓகேவா காய்ஸ்? இதில் என்ன இருக்குன்னா வெர்டிக்கல் பாருங்கள், வெர்டிக்கல் VERTICAL. நீங்களும் இந்த மாதிரி குறித்து வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அப்புறம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதும் இது சொல்கிறேன். ஆ அது கடைசியாக சொல்கிறேன், முதல்ல அதில் போடுவோம். அடுத்தது ஹரிசாண்டல் லைன். இல்லையே 2 டைப்ஸ் இருக்கேனே அவ்வளோதான். ஹரிசாண்டல் ஹரிசாண்டல் லைன் அதான் பேசணும். ஹரிசாண்டல் லைனா எனக்கு தெரியல அவங்க என்ன. ஓகே காய்ஸ், சரி நீ வீடியோ ஹரிசாண்டல் லைனா இப்போ 2 லைன் பார்த்தோம்மா காய்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இது 6 லைன்ஸ் பார்க்க போகிறாங்கம்மா. இதில் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இந்த மாதிரி 2 வகை இருக்குது அந்த மாதிரி. இப்போ வந்து 2வது க்ராஸ் லைன்ஸ். ஓகே க்ராஸ் லைன்ஸ் லைன் காய்ஸ் க்ராஸ் லைன் போகணும். இப்படி ஒன்று போகலாம், இப்படி ஒன்று போகலாம். 3வது ஸ்டெப் என்ன பார்க்க போகிறனா ஆஃப் சர்க்கிள். ஆஃப் சர்க்கிள் சர்க்கிள் ஆஃப் சர்க்கிள் இது ஒன்றுமே இல்லை. ஆஃப் சர்க்கிள்னா உங்களுக்கு இது சர்க்கிள்னால் எப்படி போடுவீங்க பாருங்கள், ரவுண்டாக போடுவீங்க. அதே ஆஃப் சர்க்கிள்னா அப்படியே இப்படி போட்டுக்கோங்க அவ்வளோதான். இப்படி கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஆஃப் சர்க்கிள் போதுமா காய்ஸ்? இப்படி கூட போட்டுக்கலாம் ஆஃப் சர்க்கிள்னா நீங்கள் இந்த இது போடலாலும் சரி போடலினாலும் சரி, ஆனால் ஆஃப் சர்க்கிள் தான் அப்படி லைட்டு அப்படி கோடு மாதிரி வந்து போடுவாங்க. அடுத்தது 4வது ஸ்டெப் என்ன போட்டுக்கோங்க. 4வது என்னன்னா பாருங்க போடுறேன் கர்வ் லைன். கர்வ் லைன் தான் காய்ஸ் 4வது ஸ்டெப்பு. நில்லுங்க காய்ஸ் நிமிஷம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், கர்வ் லைன். கர்வ் லைன் சொன்னா கர்வ் லைன்ஸ். ஓகே லைன்னு போடுவோம், கர்வ் லைன். ஓகேவா? கர்வ் லைன்னா ஒன்றுமே இல்லை காய்ஸ். ஓகேவா? கர்வ் லைன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க பாருங்கள், இப்படி போடுவாங்க. இந்த லைன் நம்ம எது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் யாரோ தெரியுன்னா கமெண்டில் போடுங்க, நானே சொல்கிறேன். பாருங்கள் இந்த லைன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ நம்ம பெரிய பெரிய சீனியர்ஸ்லாம் இருக்குல்ல, சீனியர்ஸ் நம்ம வரைகிறோம்ல, நம்ம வாட்ரு இந்த மாதிரி ஐலாண்டு இந்த மாதிரி நடுவில் தண்ணி அதுக்கெல்லாம் இந்த லைன் யூஸ் பண்ணுவாங்க. பாருங்க இப்படி பாருங்கள், இப்படி யூஸ் பண்ணுறாங்க காய்ஸ். தண்ணியோட அளவுற மாதிரி இப்படி யூஸ் பண்ணுவோம்ல அத்தான் காய்ஸ்க்கு லைன். 5வது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா
ஜிக்ஜாக் லைன், ஜிக்ஜாக்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இப்படி போயிட்டு வர மாதிரி, அதே ஜிக்ஜாக் லைன் பாருங்க சொல்கிறேன். ஜிக்ஜாக் லைன்னா வன் மேலே வருது இல்லை, இதெல்லாம் ஷேடிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பாருங்கள் காற்று வேகமாக இருந்துச்சுன்னா கூட நம்ம யூஸ் பண்ணுவோம், புல்லுக்குள்ள இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் ஜிக்ஜாக் லைனு, உங்களுக்கு காற்று வந்துச்சுன்னா அப்படி கொடுக்கலாம், தெரியுதா உங்களுக்கு, நான் காற்று இருந்தால் கூட நம்ம இப்படி கொடுக்கலாம், இப்படி காற்று லைட்டாக. சிக்ஸ்த்து தான் கைஸ் இது, ஸ்பைரல் லைன் ஓகேவா கைஸ், ஸ்பைரல் SPIBAL ஸ்பைரல் லைன், ஸ்பைரல் லைன் நினைக்கிறேன் தெரியல, அப்பா இருந்துச்சுன்னா முடியுங்க ஸ்பைரல் லைன் ஒன்றுமே இல்லைங்க பாருங்க, இதே மாதிரி தான் கைஸ். இதில் நானா சரி உங்களை ஒன்று அட்டமேட்டிக்காக எழுதியாச்சு, இப்போ நீங்கள் சும்மா லைன்ஸுன்னு கொடுக்கோங்க, லைன்ஸுன்னு கொடுக்குறீங்களா, இன்னுமே கைஸ் லைன்ஸுன்னு கொடுக்குது, லைன்ஸுன்னு போட்டு சும்மா ஒரு மூணு பாக்ஸ் கொடுக்கோங்க. நீங்கள் ஏதோ ட்ராயிங் கிளாஸ்க்கு இது போயிருக்கீங்களா, இந்த மாதிரி காம்படிஷன் அதெல்லாம் குரூப்பில் போடுங்க மிஸ், சரி கமாண்டில் சொல்லுங்கள், குரூப்பில் இருந்துச்சு சாரி கைஸ். இப்போ நான் இந்த மாதிரி சும்மா பாக்ஸ் கொடுங்க, தினமும் ஒரு ஃபைவ் டைம்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா, ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் சொல்லுங்க, ஃபஸ்ட்டு என்ன லைன் பார்த்தோம், வெர்டிக்கல் லைன் பார்த்தோம், வெர்டிக்கல் லைன் எப்படின்னா நேராக இங்கே பாருங்க அப்படி போடுவாங்க கர்சிவ் லைன் பார்த்தோம், கர்சிவ் லைன் அடுத்தது என்ன லைன் பார்த்தோம், சாரி ஹரிசாண்டல் லைன் கைஸ் இது, ஹரிசாண்டல் லைன்ஸ் ஹரிசாண்டல் லைன் பார்த்தோம், அடுத்தது என்னன்னா கிராஸ் லைன் கைஸ், கிராஸ் லைன் இந்த கிராஸ் லைன் இது கிராஸ் லைனா, பாக்ஸ் போடுவானுங்க இது பண்ணி, இது என்ன இதுவும் கிராஸ் லைன் தான் கைஸ், ரெண்டு கிராஸ் லைன் பார்த்தோம் அதுவும் போடுவோம். அடுத்து என்ன பார்த்தோம், யாரும் சொன்ன அடுத்தது நாம் என்ன பார்த்தோம்னா ஈஸி தாங்க, அடுத்து நாம் என்ன பார்த்தோம் கூவில் ஸ்கூல்லைன் தான் அது எப்படின்னா நம்ம சொன்னல முன்னாடி ஆளாலையா இல்லையா, அடுத்தது என்ன ஜிக்ஜாக் லைன் ஓகேவா, ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க காய்ஸ், ஜிக்ஜக் 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 ஜிக்ஜக், அடுத்து என்ன பண்ணுறோம் ஸ்பைரல் லைன், ஸ்பைரல் லைன் ஸ்பைரல் லைன், இது நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா இதே நீங்கள் தினமும் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இங்கே வரணும், சில பேர் இப்போ என்ன பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ட்ராயிங் வரையுங்க இந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லைக்கா, சில பேர் என்ன பண்ணுவாங்க இப்படி 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 எடுத்துருவாங்க மறுபடியும் அதிலே வந்து ஜாயின் பண்ணுவாங்க, அது கொஞ்சம் அசிங்கம் பண்ணுவோம் அந்த பீரியடு, இப்படி எடுத்தாமல் இருக்கோம்னா அப்படியே போயிட்டே இருக்கும் இது, அதே மாதிரி இதே சில பேர் இப்போ எடுத்து போடாங்க அசிங்கம் வந்துருந்தா அந்த மாதிரி அசிங்கம் வந்துடும், அப்படி நேராக ஜிக்ஜாக் இல்லைனா அப்படி நேர நேர நேராக போட்டுட்டே போகலாம் கைஸ், அதனால தான் தினமும் அஞ்சு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே ஈஸியாக வந்துடும், அதனால நான் சொல்கிறேன் கைஸ் ஓகேவா கைஸ், ஓகே கைஸ் நம்ம சேனலில் அவ்வளோதான் கைஸ் முடிஞ்சிருச்சு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்களும் ஒரு நோட்டில் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் தெரியுதுன்னு நினைக்கிறேன் பாருங்க.
பாருங்க, ஸ்ட்ரெயிட் லைன், வெர்டிக்கல் லைன், ஹரிசாண்டல், கிராஸ், ஆஃப் சர்க்கிள், கர்வ் லைன், ஜிக்ஜாக் லைன், ஸ்பைரல், ஸ்பைரல் லைன். இதுதான் நான் சொன்னேன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஓகே கைஸ், சரிங்க கைஸ். இப்போ என்னென்னா, இது நம்ம அடுத்த வீடியோ, இதை பற்றி நான் வந்து இது பார்ட் டூ, பார்ட் டூவில் நான் போடுறேன். அது என்ன பார்க்க போகிறேன்னா, எப்படி ஷேடிங்கு, எப்படி ஏதாச்சும் வரையலாம், அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா கைஸ்? ஓகே, இப்போ எல்லாம் ட்ராயிங் தான் போடணும் இமேட்டு. ஓகேவா? கேக்கா, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகேவா கைஸ்? சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் கமெண்டில் அடுத்து இந்த வீடியோ எப்படி இருக்கு, அடுத்த வீடியோ என்ன போடலான்னு சொல்லுங்கள். சரி கைஸ், உங்களுக்காக அடுத்த வீடியோவில் தார் ட்ராயிங் இல்லைனா வந்து நோவிடா ட்ராயிங் இந்த மாதிரி போட்டுடுறேன் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். வச்சு விதத்தில் காட்டுறேன், பார்த்துக்கலாம், நோட் பண்ணிக்கோங்க நீங்களும். சரி, தேங்க்ஸ், தேங்க்யூ.